வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் சினிமா. வீடியோவுக்கு போகிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். டாப் 10 ஹாலிவுட் RR மூவிஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். அதில் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது ஹிட் என்ற மூவி. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 701.08 மில்லியன் டாலர்ஸ், அதாவது இந்திய ரூபாய் படி 5,276,72,648 ரூபாய். இந்த படம் வெளியானது 2017. இரண்டாவது இடத்துல இருக்குது த சிக்ஸ்த் சென்ஸ். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 672.8 மில்லியன் டாலர்ஸ், அதாவது இந்திய ரூபாய் படி 5,062,74,480 ரூபாய். இந்த படம் வெளியானது 1999. மூணாவது இடத்துல இருக்குது வார் ஆஃப் த வேண்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 603.9 மில்லியன் டாலர்ஸ், அதாவது இந்திய ரூபாய் படி 4,544,29,31,491 ரூபாய். நான்காவது இடத்துல இருக்குது ஐ எம் லெஜண்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 585.4 மில்லியன் டாலர்ஸ், அதாவது இந்திய ரூபாய் படி 4,404,55,54,540 ரூபாய். இந்த படம் வெளியானது 2007. ஐந்தாவது இடத்துல இருக்குது காங் இஸ்லாண்ட். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 566.7 மில்லியன் டாலர்ஸ், அதாவது இந்திய ரூபாய் படி 4,263,85,64,670 ரூபாய். இந்த படம் வெளியானது 2017. ஆறாம் இடத்துல இருக்குது கிங் காங். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 562.3 மில்லியன் டாலர்ஸ், அதாவது இந்திய ரூபாய் படி ஆறாவது இடத்துல இருக்குது கிங் காங். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 562.3 மில்லியன் டாலர்ஸ், அதாவது இந்திய ரூபாய் படி 4,230,77,89,380 ரூபாய். இந்த படம் வெளியானது 2005. ஏழாம் இடத்துல இருப்பது வேர்ல்டு வார் ஜெட். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 540.5 மில்லியன் டாலர்ஸ், அதாவது இந்திய ரூபாய் படி 4,066,75,44,300 ரூபாய். இந்த படம் வெளியானது 2013. எட்டாம் இடத்துல இருப்பது த மேக். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 530.2 மில்லியன் டாலர்ஸ், அதாவது இந்திய ரூபாய் படி 3,989,52,20 ரூபாய். இந்த படம் வெளியாகி 2018. ஒன்பதாம் இடத்தில் இருப்பது காட்ஜில்லா. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 529 மில்லியன் டாலர்ஸ், இந்திய ரூபாய் படி 3,980,56,900 ரூபாய். இந்த படம் வெளியானது 2014. பத்தாம் இடத்தில் இருப்பது டேமன் லேயர் முகன் ட்ரைன். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 503 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் படி 3,784,34,56,500 ரூபாய். இந்த படம் வெளியானது 2020. நன்றி மக்களே.